Kawan apa yang perlu dirawat di negara kita? Kalau mau turun pun dari sana ya, malam ini. Ayah, umurnya mana cowok agaknya?
எனக்கு தெரிஞ்சு இரண்டு பெரிய புரட்சிகள் இந்த உலகத்தை முடிக்கி இருக்கின்றன, அந்த புரட்சியை சுற்றி விட்டு இருக்கின்றன. ஆனால் அந்த புரட்சிக்கு பின்னால் ஒரு தத்துவத்தை தந்த ஒரு தலைவன் ஒரு நூற்றாண்டில் நடந்திருக்கிறான், தோன்றியிருக்கிறான். ஒரு நூற்றாண்டில் ஒரு தலைவர் தோன்றி ஒரு தத்துவத்தை கொடுத்து அந்த தத்துவம் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு இன்னொரு நூற்றாண்டில் இன்னொரு தலைவர் தேவைப்படுகிறார். இப்படித்தான் ரஷ்யாவில் நடந்தது. தத்துவத்தை காரணமாக கொடுத்தது ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறையில்தான் லெனின் அதை ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வந்தார். அதே போல பிரெஞ்சு புரட்சி வாழ்க்கை என்ற தத்துவத்தை நாயகன் கொடுத்தார், அதை ரூசோ நிறைவேற்றி காட்டினார். இதுவே நூற்றாண்டுகள், இரண்டு நூற்றாண்டுகள் இரண்டு தலைவர்கள்தான் புரட்சியை வென்றெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை கட்டமைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு புரட்சியாளர் தான் வாழ்ந்த காலத்தில் என்ன கருத்தை சொன்னாரோ, எந்த தத்துவத்தை சொன்னாரோ, அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரட்சியை கண்டுபிடித்த ஒரே தலைவர் நீங்கள் தான் என்று அண்ணா எழுதி உங்களுக்கே மலைச்சோழன் சொன்னார். ஆக அண்ணா ரஷ்ய புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும் காட்டி அந்த புரட்சிக்கெல்லாம் காரணமாக இருந்ததை விட நீங்கள் வென்றீர்கள் சொன்னார். அந்த புரட்சியே ஒரு புரட்சி, ரஷ்ய புரட்சி. அந்த புரட்சிக்கு பிறகு அந்த பொறுப்பு தத்துவத்திலே வீழ்ந்து போன காரணத்தினால் அந்த தத்துவம் எனக்கு விழுந்துவிட்டது. இன்றைக்கு அதே ரஷ்யா உக்ரைனின் படையெடுத்து கம்யூனிஸ்ட் தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய தோற்றுவாய் இடமோ அந்த தோற்றுவாய்க்கு எதிராக இருக்கின்ற ஒரு களத்தை நாம் உக்ரைனில் பார்க்கிறோம். ரஷ்யா அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கேதான் நம்முடைய திருமாவளவன் சிந்தித்தேன். கோர்பச்சே கீழே இருந்த போது கம்யூனிசம் அவ்வளவுதான் என்று உலக பத்திரிகை எழுதிய போது அதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அந்த பொலிட்பியூரோவில் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக ஒரு மிகப்பெரிய தத்துவவாதியாக கம்யூனிச தத்துவத்திலே சிறந்த புத்தகங்களை கொண்டு வந்ததாக இருந்த பண்டித் ஜூலியஸ் என்கிற ஒரு அறிஞர், அந்த அறிஞர் போய் பத்திரிகையாளர் கேட்டார்கள், கம்யூனிசம் வீழ்ந்து விட்டதா என்று கேட்டார்கள். கம்யூனிசம் வீழவில்லை, கம்யூனிசம் ஃபெயில், பட் நீ மிசரபிளி ஃபெயில் டு interpret and evaluate the communism according to the present context. இன்றைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு இந்த தத்துவத்தை இந்த கம்யூனிசத்தை நாங்கள் வளர்த்தெடுக்க வார்த்தெடுக்க பரப்ப எழுத தவறிவிட்டோம், அதனால் கம்யூனிசம் விட்டது என்று சொன்னார். நான் எனக்கு எழுதி எண்ணி பார்க்கிறேன், திருமாவளவனுக்கு இருக்கிறார் என்றால் அந்த கூடிய சொன்னாரே, ஒரு தத்துவம் தொற்று போவதற்கு காரணம் எழுதுவதற்கு பேசுவதற்கு ஆண்கள் இல்லை என்று சொன்னாரே, இந்த தத்துவம் சாகாமல் இருப்பதற்கு திருமாவளவன் பண்ணியிருக்கின்ற இன்னும் ஒரு நூற்றாண்டு. எனவே அண்ணனுக்கு தத்துவத்தை தந்த பெரியார், அந்த தத்துவத்தை அறியலே என்ற அண்ணா, அதை பாதுகாத்த கலைஞர், இன்றைக்கு எல்லோரும் சாதித்து பேசுகிறேன் தத்துவ மாடல்கள் சொல்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இவர்களுக்கு பிறகு இந்த தத்துவம் மாடல்கள் என்று சொன்னார். திருமாவளவன் அவருடைய புத்தகம் இன்னும் 100 ஆண்டுகள் தெரிந்தோம், அதற்காக அவர் பாராட்டுகிறேன். அவரை வழங்குகிறேன் ஒரு சாதாரண காரியம் அல்ல, ஏனென்றால் எப்போதும் தலைவர் வருவார்கள், தத்துவம் வருவார்கள், தலைவர்களும் தத்துவம் இணைந்து போகிறது. ரஷ்யாவிலே சென்னை ஒரு தத்துவம் இருந்திருக்கிறது, ஆனால் கியூபாவில் இன்னும் இருக்கிறது. என்ன காரணம், கியூபாவில் பிறகு காசு ஆட்சியை கைப்பற்றினார், அவர் மறைந்துவிட்டார், அதற்கு பிறகு சேர்ந்து ஆனார். இப்ப சொன்னீங்க அலா சொன்னார், இளவரசர் பெரியாருக்கு என்ன மொழியும் கேட்டார், தலைவர் தான் சொல்லுவார், வங்கத்து தாகம் போல் தாடி இருந்து செங்குன்ற தோற்றம் உடல் இருந்து பெண் செங்குத்த கண்களிலே வெளியிருந்து கரு வந்து ஐயா எழுதாய் சொல்லுதாய் இயற்கை சிந்தனையாளர்களுக்கு தத்துவவாதிகளுக்கு மொழி இல்லை, எனவே தன்னை பெரியாரும் மொழி இல்லை என்பதை அவர் சொன்னார். பெரியார் தத்துவம், அதனாலதான் இன்றைக்கு அவரை மொழியிலே கொண்டு வந்து அடக்க பார்க்கிறார்கள். இன்னும் பேசுறாங்களே, அவர் இன்னும் ஒன்னும் விஷயம் இல்ல, இவ்வளவு பணமும் பெரிய ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவங்க திருமாவளவன் புத்தகத்தில் இருக்கார், தலைமுறையோடு இருக்கிறார், ஆதாரத்தோடு இருக்கிறார். ஆனா லட்சம் என்ன, லட்சம் என்ன, நீங்க கீசு சொல்லி ஒரு கேட்டாங்க, இந்த காதல் சக்தி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க என்னன்னு கேட்டாரு. அவர் சொன்னார், ஒரே வார்த்தை, நீ எவ்வளவு கிடையாது, இப்போ திருமாவளவன் இப்போ இருக்காரு, இவ்வளவு எழுதுறதுக்கு பிறகு அவனுடைய அடி நாடு வேற ஒண்ணும் கிடையாது, எனக்கு
கிடையாது, எனக்கு நாட்டு பற்று கிடையாது, எனக்கு எந்த பற்றும் கிடையாது, எனக்கு தேசப்பற்று கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உருவாக்கம் உருவாக்கப்பட்டு அதிலே இருந்துதான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை அவருடைய தத்துவத்தை நான் போதிக்க வேண்டும். ஆனா என்ன பெரியாருக்கு சிறப்புனா சாப்பிட்டு சாப்பிடலாம், எல்லாம் பார்க்கலாம், ஆனா அவர் என்னவாக இருந்தார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த மானுட வாழ்க்கையின் மீது கற்பிதங்கள் கட்டுமானம், எது கட்டுமானம், எது கற்பிதம், ஜாதி ஒரு கற்பிதம். நான் இந்த ஜாதியில பிறந்தவங்க என் அப்பா மட்டும் வரங்கன்னா சத்யராஜ் வந்து இங்க கொங்கு மண்டலத்துல கவுண்டருக்கு பிறந்தவங்க மனு போடுறா, நம்ம யாராவது மனு போடுறோமா? ஜாதி ஒரு விபத்து ரீதியாக நம்ம மீது சொல்லப்பட்டிருக்கிற கற்பிதம். அதே மாதிரி பழங்காசு கூட இந்த கலியுலக சமுதாயத்தை வந்ததற்கு பிறகு நாம் ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானம், இதுவும் சேர்க்கலாம் இயற்கல. அப்ப ஜாதி கட்டுமானம், பொருள் கட்டுமானம், அப்புறம் ஆண் பெண் நிலங்கள் இருக்குல்ல அது கூட கட்டுமானம் தான், இடையே வந்ததுதான். அப்ப இவையெல்லாம் கட்டுமானங்கள். அதே மாதிரி மொழி கூட தாய்மொழி கூட கட்டுமானம் தான். அப்ப பெரியாருக்கு என்ன அடையாளம் என்றால், ஒரு பெரிய ஜாதி என்று சொல்லக்கூடிய கௌரவம் மிக்கதாக கருதப்படுகின்ற சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதியை பிறந்தால் அந்த கட்டுமானத்தில் போய் தள்ளிவிட்டு தாழ்ந்த ஜாதியாக மாறினார். ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார் கட்டுமானத்தின் அடிப்படையில், அந்த கட்டுமானத்தை தூக்கி எழுந்திருந்து ஒரு ஏழையாக இந்த நிலையை பார்த்தார். ஆணாக பிறந்தார், ஆதிக்கமான சமுதாயமாக பிறந்த ஆணாக பிறந்தார், அந்த கட்டுமானத்தை தூக்கி எழுந்திருந்து ஒரு பெண்ணுக்காக பிறந்தார், பெண்ணுக்காக பிறந்தார், கண்ணடிதான் பிறந்தார், கண்ணடியனால் பிறந்தார், அந்த கட்டுமானத்தையும் தொலைத்து இங்கே தமிழுக்காக வாழ்ந்தார். எனவே கற்பிதங்களை கட்டுமானத்தை தூக்கி எறிந்து வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர் இந்த மண்ணில் இல்லை என்று சொன்னார். ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவவாதிகளுக்கும் இணையாக அல்ல, அதற்கு மேலாக வாழ்ந்தார் என்றார். தந்தை எதிராக என்ன நடக்குன்னா, ஒரு சூழ்ச்சி பெரியார எப்படியாவது ஒரு சின்ன சித்தியை சரிப்படுத்த முடியுமா? அது ஒரு பேருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சதி. அவங்க நான் அதுதான் சொன்னேன், நீ அம்பேத்கர் மதமாயினார் என்பதற்காகவே, பௌத்தத்தை கருங்கினார் என்பதற்காகவே, ரிலிஜியன் அஸ் எ சோசியல் ஃபோர்ஸ் கேனாட் பீ க்ரோ. அம்பேத்கருடைய வார்த்தை நேரடிய மாறுபாடு நடக்குது. மதம் மக்களை இணைக்கின்ற ஒரு விசை, சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மதம் தேவைப்படுகிறது என்று சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் அந்த மதம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மதம் கடவுளோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது, அது சொத்தத்தோடு நாகத்தோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் அடுத்த முறை நல்லவனாக பிறப்பாய் என்று சொல்லக்கூடாது. இந்த முறை சூத்திரனாக நீ சொற்கூடிய செய்தால் அடுத்த முறை பலவனாக பிறப்பாய் என்று சொல்லக்கூடாது. இந்த முறை பஞ்சவனாக இரு, பிணத்தை எரி, அடுத்த முறை நல்லவனாக வருவாய், இதுதான் இளைஞர்கள் கொடுத்த விதி என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடாது. ஆக இந்த அடிப்படையில வந்த போது அந்த கட்டுமான முறை எல்லாம் தூக்கி எடுத்த ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய பெரியார் என்பதை விட, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் முக்கியம். அவர் தன்னை என்ன எண்ணிக்கொண்டார், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, என்ன சொன்னாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நூறாண்டு கால வரலாறு சொன்னதுல கடைசியா மணியரசு வரைக்கும் அழகா சொன்னீங்க, யாரு மாப்போசி வந்து மாப்போசி சொன்னாங்க, நான் இந்திய தேசத்தை மதிக்கிறேன், இந்து மதம் நம்முடைய தாயகம், சமஸ்கிருதம் நம்முடைய கலாச்சார மொழி, அந்த சமஸ்கிருதம் தான் தமிழ் மொத்த இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, இதை சொல்லி கேட்க வெக்கமில்லை, இதை சொல்லுகிற காரணத்தினால் நான் தமிழுக்கு எதிரி அல்ல, இதோட பரவாயில்ல இருக்க முடியுமா, ஏதாவது இருக்க முடியுமா? இதையெல்லாம் செய்த மாப்போசி. அந்த மாப்போசி காலத்தில் தொடங்கி தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசியம் தொடங்கி அதற்கு பிறகு குணா வந்து குணா இன்னும் மேல போறாங்க. குணா அடைவு செய்த சொத்து திராவிடத்தால் இந்து சொல்லல, எப்படி இந்து மதத்தை ஏற்று நம்முடைய மதம் இந்து மதம் சொல்ற, நம்முடைய மதம் இந்து மதம் என்று மாப்போசி சொன்னார். தமிழை மதத்தோடு கொண்டு வந்து இணைத்தார், என்னால் தமிழை இந்து மதத்தில் இருந்து பிரித்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னார் மாப்போசி. கொஞ்சம் மாத்தி குணா என்ன பண்ணார்னா, இல்ல தமிழ் கிறிஸ்தவத்தோடு சம்பந்தப்பட்டது, ஏனென்றால் பாலுவல் கிறிஸ்து, தேவநேய பாவனம் கிறிஸ்து, ஆபிரகாம் கிறிஸ்து, தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் கிறிஸ்துவம், எனவே கிறிஸ்தவத்தோடு தமிழை இணைக்க வேண்டும், பெரியார் சொல்லும் தமிழ் என்று அவர்கள் பாடி போனார். அது கடைசியில் என்ன பண்ணினார், அம்பேத்கரையும் பெரியாரும் கிட்ட விட்டார் குணா. அம்பேத்கர்
Apa
ஒரு பிராமணர் ஒரு சத்திரம் போகும்போது ஒத்துமில்லாய் ஒத்துமில்லாயமா ஒதுங்கிருந்தான். பின்னாடி தரையில வந்து பின்னாடி அந்த என்ன சொல்றது தடுப்பு இதை கட்டிட்டு கடத்தில அதை பிள்ளைக்கு கட்டிட்டு நான் நடக்கிற நடையில காதை சொல்லு இன்னொரு காட்ட படுத்துட்டேன் மேல்ஜாரிக்காரங்க. அதுக்காக நானே கட்டிடுவேன் கோடைய வச்சு ஒரு கழுத்துல நான் துப்புற வச்சு இன்னொரு காலை போடுவேன். இதையெல்லாம் எனக்கு வந்து கட்டி கட்டுப்பாடுகள் தாத்தா பண்றதுக்கு ஒரு அனுசிய இதை வெள்ளைக்காரன் என்ன பண்ணா வெள்ளைக்காரன் என்ன செய்யறாங்க மனிதாபிமானத்தை கொண்டு அனுசிய பொருள் அண்ணன் கட்ச பொருள் அண்ணன் அப்ரோச்சு பொருள் இந்த மூலையை யார் அனுப்பிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப தமிழ்நாட்டில் யார் சொல்லிருந்தா பழைய பல்ல அறிந்தது அதே மாதிரி மாலா மாலாடி அங்க தந்துடாங்க மகாராஷ்டிரத்துல அங்க பசுவான இந்தியாவில் இருக்கின்ற அனுசியும் தொடக்கூடாதவர்கள் பார்க்கக்கூடாதவர்கள் இவர்களெல்லாம் யார் என்கின்ற பட்டியல் எடுப்பதற்கு அவர்களுக்கு வசதியாக இருந்தது. ஏனென்றால் பௌதீக ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பேப்பர் கிளாஸ் சொன்னார்ல புலவர் பேப்பர் கிளாஸ் சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை அப்புறம் இப்ப மணியரசன் அப்புறம் ஒண்ணும் மாற்றம் இல்லை தேவன் தான்
இவன் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஐயா பரிசுத்தம் சொன்னார், இந்த ஓய்வு எடுத்து சொன்னாங்க, நான் காலையில் எனக்கு இட்லி சாப்பிட்றேன், அதுவும் மணிக்கு ஒரு பெரிய இருந்தேன், அதில் கைப்பி அளவு குலால் சோறு சாப்பிட்றேன், ராத்திரி எனக்கு சப்பாத்தி சாப்பிட்றேன், இதை எனக்கு தருவதற்காக எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்டவனும் உட்படுத்தப்பட்டவனும் தற்கொலையாக கல்வி இருந்தாலும் உழைத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்காக உழைக்காமல் உன்னாலும் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லுவேன். ஆக தமிழாக வாழ்ந்து தமிழுக்காக வந்து பெரியார் சொன்னாங்க, தமிழ் எடுத்து சீர்திருத்தம் கொடுத்து எல்லாம் தமிழாக வாழ்ந்த பெரியாரை இன்றைக்கு எப்பாவது பச்சை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சதி நடக்கிறது என்றால் அந்த சதியை முறியடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக திருமா வேலவர்கள் அறிவிக்கிறார்கள். அர்த்தமுள்ள இந்தியர்கள் கண்ணதாசன், அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிறார் கண்ணதாசன், அவரை விட இந்து மதத்துக்கு எந்த தேவனாலும் புதுசு புதுசாக நினைச்சார் என்று அந்த வாழ்க்கையை மதித்து பார்க்கலாம் காப்பாற்ற உலகமான தலைவராக பெரியாரின் பொருள் கண்டதாக தத்துவத்துடைய நாயனாக நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முகா சாரவன் தெரிந்து வருகிறார். அதனால்தான் நான் நம்முடைய மேடையத்தில் சொன்னேன், உங்களுக்கு எத்தனையோ பட்டவரும் எவ்வளவோ பேர் பாராட்டுறாங்க, முதலமைச்சராக இருந்து ஒரு பாராட்டுகளை வந்து தீரும், ஆனால் எனக்கு தெரிந்து எல்லா பாராட்டங்களும் ஒரு ஒரே ஒரு பாராட்டு தான், மிகப்பெரிய பாராட்டு, அதில் கவனமாக இருக்குன்னு சொன்னேன், அதை பார்த்தா காப்பாற்றணும்னு சொன்னேன், அது என்ன என்று சொன்னார் ஹெச் ராஜா சொன்னார், முதலமைச்சரின் இவர் தமிழர் நிலக்கண்ண நூல் பதிவு செய்து அந்த நூலை இப்போது பெற்றுக்கொள்ளலாம். மாவட்ட செயலாளர் கண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவரை உரையாற்றுகிறார்.